எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்கும் டெஸ்லா நிறுவனமானது குஜராத்தில் தன்னுடைய உற்பத்தி தொழிற்சாலை துவங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு குஜராத் இடையே கடும் போட்டி நடைபெற்ற நிலையில் தற்போது டெஸ்லா நிறுவனம் குஜராத்தில் உற்பத்தி ஆலை அமைக்கப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஹூண்டாய் போன்ற பிரபலமான தொழிற்சாலைகள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்றவை ஆட்டோமொபைல் தொழிலில் சிறந்து விளங்கினாலும் இந்த ஆலையானது குஜராத்திற்கு சென்றிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது நடைபெற்ற உலகக்கோப்பை ஃபைனல் ஆனது குஜராத்தில் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 2036 ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியாவின் அகமதாபாத்தில் நடத்த முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலானது அகமதாபாத் மற்றும் மும்பைக்கு இடையே நடைபெற்று வருகிறது. இப்படி ஏற்கனவே குஜராத் நிறைய சலுகைகளை பெற்று வருகிறது. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் முதல்வராக இருந்து இந்தியாவின் பிரதமரானவர். உள்துறை அமைச்சரும் குஜராத் என்பதால் குஜராத்தானது இது போன்ற நிறைய நன்மைகளை பெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது டெஸ்லா காரானது குஜராத்தில் அதன் உற்பத்தி ஆலை துவங்கப் போவதாக கூறியிருக்கிறது. ஜிடிபியை பொறுத்தவரை இந்தியாவில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது. மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்திற்கு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இடையே கடும் போட்டிகள் நிலவுகிறது. மகாராஷ்டிராவும் குஜராத்தும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. ஊபியானது ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுவிட்டது. என்றாலும் தற்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி அவர்கள் செய்து வரும் பணிகளால் உத்தரப்பிரதேசமும் சிறிது வளர்ச்சியடைந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.